வணக்கம். நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையலில் நாம் இன்றைக்கி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உள்ள கோல்டன் கேட் பாலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாலத்தை நிறைய மூவி, அதாவது முக்கியமாக இங்கிலீஷ் படங்களில், அதாவது ஸ்பைடர்மேன், மார்பிள் மூவி, டெர்மினேட்டர், இந்த மாதிரி பல படங்களில் இந்த பாலத்தை ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால், நம்ம சூர்யா சார் நடித்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடின வாரண ஆயிரம் படத்தில் இந்த பாலத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஞாபகம் வரதா இப்போ எல்லாருக்கும்? பார்க்காதவங்க இந்த படத்தை திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தையும் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பாலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலில் உள்ள சான் ஃப்ரான்சிஸ்கோ பிடிக்குடால் திறக்க இடத்துல வந்து இந்த கோல்டன் கேட் சந்திப்பின் மீது கட்டப்பட்ட மிகப்பெரிய தொங்கு பாலம் இது. இது வந்து 1.7 மைல் நீளத்தில் இருக்குது. இது கட்டுறது செலவு வந்து பார்த்திங்கன்னா 27 மில்லியன் டாலர் ஆகிருக்குது. இந்த பாலம் வந்து 1937 கட்டப்பட்ட போது இதுவே உலகின் மிகப்பெரிய தொங்கு பாலமாக இருந்தது. மேலும் இப்பாலமே சான் ஃப்ரான்சிஸ்கோவின் சின்னமாகவும் விளங்கியது. இந்த பாலத்தில் வந்து நம்ம காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ட்ரக்கில் போகலாம், ஏன் ஆட்கள் வந்து நடந்தும் போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கமாக, அதாவது பாலத்தோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆட்கள் நடந்து போகிறதுக்கும் வழி இருக்குது. அதே மாதிரி பாலத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறதுக்கும் நமக்கு பாதை அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நீளமான தொங்கு பாலம். இது வந்து காரில் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பாலம் அப்படி கம்பீரமாக நிற்கிறது நமக்கு தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குது. காரில் போகிறத விட நம்ம அதில் நடந்து போய் பார்த்து நடந்து போகும்போது தான் நமக்கு தெரியும், பசிபிக் பெருங்கடலுக்கு மேலே நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. இந்த பாலத்தை வந்து பார்க்குறதுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. பாலம் வர்றதுக்கு முன்னக்குட்டியே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இது 2 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து இதை பார்த்து எடுத்துருக்குறோம். இந்த வருஷம் வித்தியாசமான 2 வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக நாம் வந்து வேற ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே குகையெல்லாம் வரும். குகை முடிஞ்ச பிறகு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குகையெல்லாம் தாண்டி நம்ம போகும்போது இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட் வருது. அங்கேருந்து பார்த்தோன்னா மொத்த பாலத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதை விட நம்ம பக்கத்தில் போகணுன்னா அதிலிருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் காரில் அந்த மலையை சுற்றி நம்ம போய் மேலே போய் வண்டியை விட்டுட்டு இறங்கி நம்ம அந்த பாலத்தை பக்கத்து வரைக்கும் போய் பார்க்கலாம். நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பார்த்து ரசிக்கலாம். உலகத்திலேயே மிக அழகான தொங்கு பாலமாக இது கருதப்படுது. வாய்ப்பு கிடச்சா தவறாமல் வந்து பாருங்கள். இது வந்து எப்படி நிற்குதுன்னா, நம்ம ரஜினி ஸ்டார் ஸ்டைலில் சொல்லப்போனால் கம்பீரமாக, பிரம்மாண்டமாக, நிமிந்து நிற்பண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகாக நிற்கிது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதோடய அழகு குறையலை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர், நம்ம ஊரில் வந்து கோயிலுக்கெலாம் அடிப்பாங்கள்ல, அந்த கலர் மாதிரி அந்த பாலம் தெரியுது. அதாவது காவி கலர் நம்ம ஊரில் சொல்லுவோம், இங்கே வந்து அது வந்து ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னா, இங்கே வந்து வெதர் மாறும், இங்கே வந்து குளிர், அப்புறம் என்ன சொல்ல பனிமூட்டமாக இருக்கும். அதாவது சொல்லப்போனால் அந்த பனிமூட்டமாக இருக்கும்போது அந்த கலர் வந்து பாலம் வந்து கண்ணுக்கு தெரியும். மித்த கலரில் அடிச்சுன்னா அந்த பனிமூட்டமாகும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காகவும் அடிச்சிருக்காங்க. இந்த கலர் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் இன்னும் வர அந்த கலர் வந்து மங்காமல் இருக்குது.
இந்த பாலம் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய தொங்கு பாலமாக இருந்திருக்குது. அதனால் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.